உங்களுக்கு தெரிந்த புதுசாக ஐஎஸ்ஐஎஸ் பிரச்சனைக்கு எல்லாம் பிறகு லவ் ஜிஹாத் கேஸ் உண்ட ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் என்ன செஞ்சாங்க உருவாக்கி விட்டாங்க எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியும் நானும் அறிமுகப்படுத்தணும் தெரியாது சரியா அப்படி உண்ட அப்படி பரத்தி விட்டான் அது என்னடா சொன்னால் ஜிஹாதுக்கான லவ் என்ன பேர் அதுக்கு ஜிஹாதுக்காக லவ் அதாவது பெண்கள் போய் அந்த அதுக்குரிய ஆரம்ப வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கி ஐஎஸ்ஐஎஸ் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இந்த பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெண்கள் போய் என்ன செய்கிறாங்க அவர்களை வந்து அவர்களோட பாலியல் ரீதியான உதவி பாலியல் ரீதியான இதுக்கு பேர் என்னதான் லவ் ஜிஹாதா அப்படின்னு சொல்லி இது உண்மையாக சொல்லப்போனால் சுத்த பொய் வினைட்டா இது வந்து எந்த அளவுக்கு பொய்ன்னு சொன்னால் நம்ம எதை தீவிரவாத சக்தி என்று சொல்கிறோமோ எந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி சக்தி என்று சொல்கிறோமோ அவங்களுக்கு இது கூட சம்மந்தம் இல்லை அவங்களுக்கு இது கூட எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு அறிஞருடைய ஸ்பீச்சு அரபு அறிஞருடைய ஸ்பீச்சை எடுத்து இதான் ஃபர்ஸ்ட் அதுக்கான காரணம் எடுத்து அதை இங்கிலீஷில் அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்த மாதிரி அதை காட்டி இதை என்ன செஞ்சாங்கன்னா இஷூ பண்ணாங்க ஃபஸ்ட்டுக்கு விளங்கிட்டா ரியாது உள்ள ஒரு அறிஞர் இஷூ பண்ணி அது பறந்து போச்சு விளங்கிட்டா அது வேர்ல்டு ஃபுல்லாக பறந்து போகணுன்னு இதை வச்சு ரெண்டு பேரை பிடித்தோம் வந்து என்னது லவ் ஜிஹாத்தில் மாடிப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன இப்படி இப்படி ஒரு ஒரு ரெண்டு மூணு காட்சிகளை காட்டி இஸ்லாத்தில் லவ் ஜிஹாத் ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது அப்படின்னு இஸ்லாத்தில் இருக்குதுன்னு சொன்னால் முதலாவது நீ எங்கே காட்டணும் இந்த தமிழ்நாட்டில் லவ் ஜிஹாத் இருக்கி காட்டுங்க அங்கே முஸ்லீம் இருக்கிறாங்க தானே காட்டு யார் யார் லவ் ஜிஹாத் இருக்கிறாங்கன்னு காட்டணும் முதலாவது எவ்வளோ தீவிரவாதம் எவ்வளோ நீ நடவடிக்கை எடுத்துக்கிறேன் அதில் இப்படி உண்டை காட்டு இலங்கை முஸ்லீம்களில் காட்டு சவுதி அரேபியாவில் காட்டு நல்லா வாழ்ந்துருக்கிறாங்களே முஸ்லீங்கள் அங்கேருந்து காட்டு ரைட் அதில் காட்டு இல்லையா இல்லை ப்ராக்டிக்கலாக இல்லாட்டியும் குரான் சொன்னால் காட்டு குரான்லேருந்து காட்டு இறை வேதத்தில் தமிழில் வந்து எல்லா லேங்குவேஜ்லையும் இருக்குது இந்த இடத்துல லவ் பண்ண சொல்லி என்ன செய்து இருக்குதுன்னு காட்டு அல்லது எனது ப்ரொஃபட் முகமது சல்லா உலகம் வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டு எதுவுமே இல்லை யாரோ ஒரு அறிஞர் அப்படி சொல்லிட்டாரான் அந்த அறிஞர் ட்விட்டரில் அழ ஆரம்பிச்சார் நான் அப்படி சொல்லவே இல்லை என்ன ட்விட்டர் அப்படி என்னது போஜரி பண்ணி அப்படி போட்டாங்கன்னு சொல்லி திட்ட தெளிவாக என்ன செஞ்சிட்டாரு அப்படி இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு போட்டும் கூட இது வந்து அதாவது இட்டு கட்டப்பட்டு திட்டமிட்டு இது என்ன செஞ்சுது போச்சு ஆனால் இது எடுபடலை இது உண்மையான விஷயம் என்ன சொன்னால் எடுபடவில்லை என்பதுதான் உண்மையான செய்தி இது ஒரு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட விஷயம் எந்த அமைப்பு நம்ம தீவிரவாத குழு ஒன்று சொல்லிக்கிறோமோ அவர்களுக்கு இதுக்கு கூட என்னது இது சம்பந்தம் இல்லை ஆனால் ஒரு வேலை இதுக்கு இன்னொரு பின்னணியும் இருக்கலாம் என்னன்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ் சொல்லி காட்டப்படுற காட்சிகள் இருக்குது அது ரெண்டு இருக்குது ஒன்று உண்மையாக பிடிச்சி காட்டப்படுற அந்த தீவிரவாத செயல்பாடுகளும் உண்டு இன்னொன்று என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சினிமா தியேட்டர் மாதிரி ஒரு இடத்த வச்சு அதில் இருந்து என்ன ப்ரொடக்ட் பண்ணி சில காட்சி யூடியூப்பில் என்ன செய்யுது தனியாக அது உண்மையில்லை தனியாக போகுது அதில் சில கிளிப்புகளை கட் பண்ணி போட்டாங்கன்னா அது உண்மையாக ரியலிட்டி ரியலாக நடந்த மாதிரி என்ன செய்து அது இருக்குது இது கூட என்ன செஞ்சுக்கலாம் காரணமாக இருக்கலாம் ஆனால் இது பொய்யாக பரத்தப்பட்ட ஒரு ஒரு மோசமான உரையை தவிர மற்றபடி எந்த அடிப்படை மற்ற செய்தி